என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு இரக்கமானவன், அவன் எவ்வளவு அன்புடையவன். நாம் இப்பொழுது பார்க்க போகும் இந்த செய்தி அல்லாஹ்வின் மிகப்பெரிய ஒரு ரஹ்மத்தாகும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்றான், நீங்கள் அல்லாஹ்வின் ரஹ்மத்துக்களை எண்ணி பார்க்க முடியுமா? எண்ணி பார்த்தாலும் உங்களால் அது முடியாது என அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்றான். ஒரே ஒரு அமலுக்காக சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எத்துணை நன்மைகளை நமக்காக தருகின்றான். முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, ஒருமுறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், உங்களில் யாருக்காவது ஒரே ஒரு நாளைக்கு 1000 அமல்களை செய்ய முடியாமல் இருக்கின்றதா என கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட இந்த கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் சஹாபாக்களின் இடத்திலிருந்து அதை பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் உங்கள் அருகில் அமர்ந்து கொண்டு ஒரு நாளைக்கு, ஒரே ஒரு நாளைக்கு 1000 நல்லமல்களை உங்களால் செய்ய முடியவில்லையா என்று கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனவே உடனடியாக சஹாபாக்கள் பதிலளித்தார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரே ஒரு நாளைக்கு எப்படி எங்களால் 1000 நல்லமல்களை பெற முடியும் அல்லாஹ்வின் தூதரே என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் சுப்ஹானல்லாஹ் என்று 100 தடவைகள் கூறினால் அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்காக 1000 நல்லமல்களை எழுதுகிறான். அப்படி இல்லை என்றால் உங்கள் பாவங்களில் 1000 பாவங்களை அவன் மன்னிக்கிறான், அதை அழித்து விடுகிறான் என அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் எவ்வளவு பெரியவன் சுப்ஹானல்லாஹ். வெறும் 100 தடவைகள் சுப்ஹானல்லாஹ் என்று கூறினால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நமக்கு தருகிறான்! அவற்றை கூற வெறும் 2 நிமிடங்கள் எடுக்கும். வெறும் 2 நிமிடங்கள், 1000 நல்லமல்கள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். நமக்கு சுவர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையிலுள்ள வித்தியாசம் ஒரே ஒரு நல்லமலாக இருக்கலாம், அல்லாஹு அலம். சுப்ஹானல்லாஹ். அது மட்டுமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் சுப்ஹானல்லாஹ் என்று ஒரு தடவை கூறினால் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்திலே ஒரு மரத்தை நடுகிறான் என அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். வெறும் 2 நிமிடங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்காக 100 மரங்களை சொர்க்கத்திலே நடுகிறான், இன்னும் 1000 அமல்களை உங்களுக்காக தருகிறான். சுப்ஹானல்லாஹ், இஸ்லாம் எவ்வளவு இலகுவான மார்க்கம்! சுப்ஹானல்லாஹ். என் அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த 4 வார்த்தைகளில் சுப்ஹானல்லாஹ்வும் ஒன்று. அந்த 4 வார்த்தைகளும் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், இந்த வார்த்தைகள் இந்த மொத்த உலகத்தையும், இந்த மொத்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது என கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்னும் ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சுப்ஹானல்லாஹ் என்று கூறுவதே தர்மத்தின் ஒரு வடிவம்தான் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் இந்த சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தை இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒன்றாக இருக்கின்றது? சுப்ஹானல்லாஹ் என்றால் அல்லாஹ் தூய்மையானவன் என்று அர்த்தம். அதாவது அல்லாஹ் பரிபூரணமானவன், அல்லாஹ் எந்த குறையும் அற்றவன் என்று அர்த்தம். அல்லாஹ் அவன் அறிவில் பரிபூரணமானவன், அல்லாஹ் அவன் ஆற்றலில் பரிபூரணமானவன், அவன் அனைத்தையும் அறிந்தவன், அவன் அனைவற்றையும் அடக்கி ஆளுபவன், அவன் எந்த தேவையும் அற்றவன், அவன் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுபவன். இப்படி அல்லாஹ்வின் பரிபூரணத்தை, அல்லாஹ்வின் முழுமைத்துவத்தை உறுதிப்படுத்துவதும் உண்மைப்படுத்துவதும் தான் இந்த சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தை. நான் சாட்சி கூறுகிறேன், அல்லாஹ் தூய்மையானவன். சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை! 2 நிமிடங்கள், அல்லாஹ் அஸ்ஸவஜால் எவ்வளவு பலன்களை நமக்காக அவன் தருகின்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் நினைத்தால் தூங்குவதற்கு முன்கூட இவைகளை வெறும் 2 நிமிடங்களுக்கு கூறி அல்லாஹ்வின் அந்த அனைத்து நன்மைகளையும் அவன் அருட்கொடைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சற்று சிந்தனை செய்து பாருங்கள். நான் 100 சுப்ஹானல்லாஹ்வுக்கு அல்லாஹ் இத்தனை நன்மைகளை உங்களுக்கு எழுதுகிறான் என்பதற்கு பதிலாக 1000 ரூபாய்களை உங்களுக்கு தருகிறான் என்று நான் கூறியிருந்தால், சுப்ஹானல்லாஹ், நாம் அனைவரும் வீடியோ முடிவதற்கு முன்னரே குறைந்தது 500 தடவைகளாவது கூறியிருப்போம். சுப்ஹானல்லாஹ். ஆனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
ஆயிரம் ரூபாய்களை விட ஆயிரம் நல்லமல்கள் அல்லாஹ் நமக்காக எழுதும் அந்த ஆயிரம் நல்லமல்கள் அதை விட பன்மடங்கு பலன் மிக்கது அல்லாஹ்வின் நல்லடியார்களே. எனவே யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் நீ மறுமைக்காக வாழும் மக்கள் கூட்டமாக மாற்றியமைப்பாயாக. உனக்கு பிடித்த நல்ல மல்களை செய்யும் நல்ல மனிதர்களாக எங்களை நீ மாற்றியமைப்பாயாக. எனவே இன்ஷா அல்லாஹ், ஒவ்வொரு நாளும் வெறும் இரண்டு நிமிடங்களுக்கு சுபஹானல்லாஹ் செய்ய முயற்சிப்போம் இன்ஷா அல்லாஹ். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதர சகோதரிகள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாரக் அல்லாஹ் ஒளி வழக்கம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹூ.